ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் மிகப்பெரிய வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, தீபகற் பார்வைகளோட பகுதி ரெண்டு. ஸோ எல்லாருமே குரூப் ஒன், குரூப் டூ, குரூப் ஃபோர் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருப்பீங்க. நீங்கள் என்ன ப்ரிப்பேர் பண்ணாலும் ஓகே, எல்லாத்துலேயுமே காமனாக இருக்க டாபிக் என்ன அப்படின்னா, இந்த இந்தியன் ரிவர்ஸ் அப்படிங்கிற டாபிக், இந்தியா ஆறுகள். ஸோ இந்த டாபிக் இல்லாமல் எந்த சப்ஜெக்ட்டுமே இல்லை, அதாவது எந்த எக்ஸாம்ஸ்லையுமே இல்லை. டிஎன்பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் எல்லாத்துலேயுமே சோஷியலில் இந்த டாபிக், ஜியாகிரஃபியில் இது இருக்குது. ஸோ இதை நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஏற்கனவே என்ன அப்படின்னா, நம்ம இது சம்மந்தப்பட்ட ரெண்டு வீடியோக்களை போஸ்ட் பண்ணியிருக்கோம். இன்கேஸ் நீங்கள் அந்த ரெண்டு வீடியோ பார்க்கல அப்படின்னா, அந்த ரெண்டு வீடியோவும் போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மொதல் வீடியோ என்ன அப்படின்னா, இமயமலை ஆறுகளை பற்றினது. ரெண்டாவது, தீபகற்ப ஆறுகளோட பார்ட் ஒன், அதாவது கிழக்கு நோக்கி பாயும் ஆறுகளை பற்றி பார்த்தது. இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மேற்கு நோக்கி பாயும் ஆறுகளை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ நம்ம வீடியோக்களை போகலாம். அதுக்கு முன்னாடி யாராச்சும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா, மறக்காமல் சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் டிங் டிங் பெல் பட்டன் இருக்கும், அது என்ன பண்ணுங்கள், டக்குன்னு கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் வீடியோ போஸ்ட் பண்ணோன்னே உங்களுக்கு என்னது வந்துடும். ஸோ அதனால் அது ரெண்டையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அடுத்து என்ன அப்படின்னா, மேற்கு நோக்கி பாயும் நதிகள். மேற்கு நோக்கி பாயும் நதிகளில் பார்த்திங்க அப்படின்னா, முக்கியமாக ரெண்டு நதிகள், மூணாவது ஒரு நதி இருக்குது. அதை பற்றி நம்ம என்னது பார்க்க போகிறதுல, அது ரொம்ப அவ்வளோ தூரத்துக்கு முக்கியமான நதி கிடையாது. ஸோ என்னென்ன அப்படின்னா, மாஹி, தபதி, நர்மதி. நர்மதி, தபதி தான் என்ன அப்படின்னா மிகப்பெரிய ஆறுகள் மேற்கு நோக்கி பாயுற ஆறுகளில். ஸோ அதை ரெண்டை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ என்ன அப்படின்னா, நர்மதி நதி பார்த்திங்கன்னா மத்திய பிரதேச மாநிலத்தில் இருக்க அமர்கண்டக் அப்படிங்கிற இடத்துல தான் என்னது ஆரம்பிக்குது. இதோட உயரம், அதாவது கடல் மட்டத்துலேருந்து இந்த அமர்கண்டக்ன்ற இடம் எந்த எவ்வளோ உயரத்தில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1057 மீட்டர் உயரத்தில் இருக்குது. அடுத்து இந்த ஆறோட ஒட்டுமொத்த நீளம், அதாவது ஆரம்பித்து கடலில் கலக்கிற வரைக்கும் எவ்வளோ நீளம் பார்த்திங்கன்னா 1312 கிலோமீட்டர் இருக்குது. அடுத்து 98796 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு வடிநீர் என்ன பண்ணுது, கடலில் கலக்குது. அடுத்து லாங் பெஸ்ட் ஃப்ளோ ரிவர் அப்படின்னு சொல்லுது. மேற்கு நோக்கி பாயும் ஆறுகளில் தான் இந்த மூணு ஆறுகளில் மிகப்பெரிய ஆறு என்னது, மிக நீளமான ஆறு, பெருசுனே படிக்கூட மிக நீளமான ஆறு இது இந்த நர்மதை நதி. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா, பர்னா, ஹலூன், ஹெரான், பஞ்சர், துதி, சக்ரா, டலா, இதெல்லாம் எனது இதோட கிளை நதிகள். அடுத்து தபதி நதி. தபதி பார்த்திங்க அப்படின்னா நர்மதியோட சகோதரி அப்படின்னு சொல்லலாம், ட்வின் சிஸ்டர் அப்படின்னு சொல்லலாம். இதோட ஒட்டியே தான் போகும். இது ரெண்டுமே பார்த்திங்க அப்படின்னா பக்கத்து பக்கத்தில் ஒன்றாவே தான் மேப்பில் போய்ட்டே இருப்பாங்க. நீங்கள் ரிவர் மேப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதில் தெரியும். ஸோ தபதி. ஸோ இதோட ஒட்டுமொத்த நீளம் பார்த்திங்கன்னா 724 கிலோமீட்டர். இதில் பாதி, அதனால் ஏற்கனவே கொஞ்சம் பாதி இருக்குது, 724 கிலோமீட்டர். அடுத்து 65145 சதுர கிலோமீட்டர் அளவுக்கு இருக்க வடிநீர் என்ன பண்ணுது, கடலில் கலக்குது. இது எங்கே ஆரம்பிக்குது, ரெண்டுமே மத்திய பிரதேஷ் தான். இதுவும் மத்திய பிரதேஷில் இருக்க முல்டாய் அப்படிங்கிற இடத்துல இருக்க பேத்தூர், மத்திய பிரதேஷோட முல்டாய் மாநிலத்தில் மாவட்டத்தில் உள்ள பேத்தூர் அப்படிங்கிற இடத்துல எனது இது உருவாகுது. இது 752 மீட்டர் உயரம், கடல் மட்டத்துலேருந்து எனது 752 மீட்டர் உயரத்தில் இருக்குது. இதோட கிளை நதிகள் பார்த்திங்கன்னா, வாகி, கோமை, அருணாவதி, நீசு, புரே, போரி அப்படிங்கிறதுலாம் எனது இதோட கிளை நதிகள் அப்படின்னு சொல்கிறேன். சரி, இதை பார்த்தாச்சு. இதை முடிஞ்சதுக்கப்புறம் நான் போன வீடியோலேயே சொல்லியிருந்தேன் அப்படின்னா, இந்த கிழக்கு நோக்கி பாய்மார்கள், மேற்கு நோக்கி பாய்மார்களில் இந்த கிழக்கு நோக்கி பாய்மார்கள் மூலமாக தான் நம்மளுக்கு அதிகப்படியான நன்மைகள் இருக்குது அப்படின்னு. ஸோ இங்கே பாருங்கள், இந்த கிழக்கு நோக்கி பாய்மார்கள் டெல்டா. ஸோ ஈஸ்ட்டு ஃப்ளோயிங் ரிவர், இது வெஸ்ட்டு ஃப்ளோயிங் ரிவர். ஸோ இந்த கிழக்கு நோக்கி பாயும் ஆறுகள் என்ன பண்ணும் அப்படின்னா, விவசாயத்திற்கு ஏற்ற நிலமாகவும், மேற்கு நோக்கி பாயும் ஆறுகள் கடல் போக்குவரத்து ஏற்ற நிலமாகவும் இருக்கும்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்றத பார்க்குறோம் அப்படின்னா, முக்கோண வடிவில் வண்டல்மண் படிவன் இது படிய நம்ம நல்லா தெரியும். எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா, இதான் இந்தியா மேப்புன்னு வச்சுக்கோங்க. ஸோ இங்கே தான் மேற்கு தொடர்ச்சி மலை எடுத்துக்காட்டுக்கு வச்சுக்கலாம். ஸோ மேற்கு தொடர்ச்சி மலையிலேருந்து என்ன பண்ணுது, இந்த கிழக்கு நோக்கி பாயமார்கள்னால் இதுதான் கிழக்கு பகுதி, இதனது மேற்கு பகுதி. இப்போ என்ன பண்ணுது, இங்கேருந்து ஆறுகள் கீழே இறங்குது, மலையிலேருந்து எனது ஆறு வேகமாக கீழே இறங்கிடும். அதுக்கப்புறம் பாருங்கள், ஒரு குறிப்பிட்ட தூரம், அதாவது ரொம்ப தூரத்துக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, இது நிறைய ரொம்ப சமவெளிகள் மாதிரி இருக்குது, என்னது கொஞ்சம் இறங்கி சமவெளிகள் மாதிரி இருக்க பகுதிகளில் தான் போகிற மாதிரி. ஆனால் இந்த ஆறுகள் பாருங்கள், கீழே இறங்கினாலே என்னது அதுங்களுக்கு, கீழே இறங்கின உடனே அவங்களுக்கு கடல் தான் இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் ஒரு பகுதி எடுத்துக்கோங்க. இப்போ எடுத்துக்காட்டு என்ன அப்படின்னா, இந்த புத்தகத்தை நான் எடுத்துக்கிறேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இங்கே தண்ணி ஊற்றுறேன். இங்கே தண்ணி ஊற்றுறா என்ன ஆகும், இப்போ எக்ஸாம்பிள் இந்த பேனாவை போட்டேன் அப்படின்னா கூட, பேனா என்ன ஆகிடும், சரட்டுன்னு கீழே போய் விழுந்து கீழே நிற்கும். அடுத்து பின்னாடி வர தண்ணி என்ன பண்ணும், அடுத்தடுத்து அடிக்கும். ஒவ்வொன்றா ஒன்று மேலே ஒன்று மேலே அடிக்கிறப்ப என்ன பண்ணுது, இப்படி பட்டு 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 திரும்பி திரும்பி போகும். ஸோ அதான் இந்த மேற்கு நோக்கி பாய் மார்களில் பார்த்தீங்கன்னா, தண்ணி என்ன பண்ணுது, வேகமாக பட்டு பட்டு இப்படி என்ன பண்ணுது, ஒரு சுழல் வடிவத்தை உருவாக்கும். அந்த சுழல் வடிவத்தை என்ன சொல்கிறாங்க, புனல் வடிவ பகுதி. ஸோ இங்கே மேலேருந்து வர தண்ணி என்ன பண்ணுது, மேற்கு நோக்கி பாய் மார்கள் இது வந்து இது என்ன பண்ணுது, ஒரு புனல் வடிவத்தில் அமைப்பில் தண்ணியை உருவாக்கிட்டு இருக்கு. பார்த்தா எனது ஒரு புனல் வடிவத்தில் உருவாக்கும். அதே இது இந்த டெல்டா பகுதிகள் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்குது, மேற்கு தொடர்ச்சி மலை இப்படி இருக்குது. இதில் வந்து இறங்கி என்ன பண்ணுது, கொஞ்சம் தூரம்
இங்கேருந்து அடிச்சுட்டு வரப்பட்ட மண்ணை இல்லை, அதுக்கப்புறம் மண், அதுக்கப்புறம் போகிற வழியில் இருக்க எல்லா மண்ணையும் அடிச்சுட்டு போய் என்ன பண்ணுது, கடைசியாக ஒரு இடத்துல கலக்குது. கடைசியாக என்ன அப்படின்னா அங்கே இருக்க கடைசியாக ஒரு நிலப்பகுதி இருக்குன்னா இதில் போய் என்ன பண்ணுது, தண்ணி இடிக்கிறப்ப இந்த இடத்துல எல்லா தண்ணியும் வந்து இங்கே மிபி செய்யுது. தண்ணி என்ன ஒட்டு மொத்தமாக இங்கே இருக்க நிலப்பகுதியில் இடிச்சு இந்த இடத்துல என்ன பண்ணுது, அதிகமாக வண்டல் மண் பகுதி மணல் அதாவது மலைகளை அரிச்சிட்டு வந்து அந்த தண்ணியெலாம் என்ன பண்ணுது, அந்த மண்ணெல்லாம் இந்த ஒரு இடத்துல இப்படி ஒரு முக்கோண வடிவத்தில் படிய வைக்குது. ஸோ அது கடைசியில் பார்த்தோன்னா எப்படி இருக்காது, முக்கோண வடிவில் படியுது. ஸோ அதனால தான் அது பேர் என்னது, டெல்டா பகுதிகள் அப்படின்னு சொல்லலாம். இந்த டெல்டா பகுதிகளில் பார்த்தீங்கன்னா ஏன்னா இது அதிகப்படியான சத்துக்களை அடிச்சிட்டு வரனால இந்த நிலம் விவசாயத்திற்கு மிகவும் உகந்த நிலமாக காணப்படுது. ஸோ இதுதான் விஷயம், டெல்டா முகத்வாரம் அதாவது எது டெல்டாக்களை உருவாக்கும், கிழக்கு நோக்கி பாய்மார்கள் தான் அது அதிக அளவில் டெல்டாக்களை உருவாக்கும். நீங்கள் எங்கே எடுத்து பார்த்தாலும் சரி, இந்தியாவோட மிக பெரிய டெல்டாக்கள் அதெல்லாமே எங்கே இருக்கும் அப்படின்னா கிழக்கு பகுதியில், இந்தியாவின் கிழக்கு பகுதிகளில் தான் அதிகமாக இருக்குது. அதாவது கங்கா பிரம்மபுத்திரா சேர்றதாக இருக்கணும், ஒடிசா மாநிலங்களில், அடுத்து ஆந்திரா மாநிலங்கள், அடுத்து தமிழ்நாட்டில், இதெல்லாம் தான் என்ன டெல்டா பகுதிகள் அதிகமாக காணப்படுது. மேற்கு பகுதியில் டெல்டா பகுதிகள் அவ்வளோவா இருக்காது. அங்கே எல்லாமே என்னது, முகத்வாரங்கள் தான் அதிகமாக வருவாங்க, ஃபனல்ஸ். ஸோ அதெல்லாமே என்னது, கடல் போக்குவரத்துக்கு மிக உகந்த நிலங்களாக காணப்படுது, பகுதியாக காணப்படுது. ஸோ இதோட என்ன அப்படின்னா ரிவர்ஸ் முடியுது. நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா ரிவர்ஸில் இந்த கிளை நதிகளுக்குரிய ஷார்ட்கட்ஸ் மட்டும் பார்க்கணும். அது என்ன அப்படின்றத நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு எதிர்பார்க்குறேன். வீடியோவை மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், சேனலை என்ன பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ காய்ஸ்.